ஒரு ஊரில் சோமன் அப்படிங்கிற ஒரு குடியானவன் வந்து இருந்தான். அவன் வந்து டெய்லி வந்து மரம் ஏறி இளநி பறித்து விற்கிறது அவனுடைய வழக்கம். ஒரு நாள் அவன் வந்து சந்தைக்கு போகிற வழியில் ஒரு மகான் வந்து பக்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. இவனோட பெருமையை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கர்மங்களும் அடியவர்களுக்கு செய்யணும், அப்போதான் சொர்க்கத்தை அடைய முடியும், ஒருவேளை மீண்டும் பூமியில் பிறந்தா கூட நல்ல குடியில் பிறந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுட்டு இருந்த சோமனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம இதுவரைக்கும் அந்த மகான் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யலையே, நம்ம எப்படி சொர்க்கத்தை அடைகிறது அப்படின்னு நினச்சி, சாமி நான் வந்து பக்கத்தூர்லேருந்து வர்றேன், இளநி விற்று பழக்கிறேன். நான் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி எந்த தான தர்மங்களுமே பண்ணலை, காலம் கடந்து போச்சு, சொர்க்கம் கிடைக்குமா, அடுத்த பிறவி இருந்தால் நான் நல்ல குடியில் பிறப்பேனா அப்படின்னு கேட்டான். மகனே, இப்போ கூட உனக்கு ஒரு வழி இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஏழைக்கு இளநியை வந்து தானமாக கொடுத்துட்டு வா, அடுத்த பிறவியில் நீ பெரிய அரசனாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து இவனும் தினசரி ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு இளநியை வந்து தானமாக கொடுத்துட்டு இருந்தான். அடுத்த பிறவியில் அவன் வந்து அரச குடும்பத்திலேயே பிறந்தான். அந்த மகான் சொன்னது அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. போன பிறவியில் நம்ம வந்து இளநி தானமாக கொடுத்ததுனால இந்த பிறவியில் நம்ம வந்து அரசனாக பிறந்துட்டோம், இந்த பிறவியிலையும் நம்ம இளநியை தானமாக கொடுத்தா சொர்க்கம் அடைவோம் அப்படின்னு நினச்சான். காலங்கள் ஓடிருச்சு. முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அவன் அதே இளநி விற்கக்கூடிய வணிகனாகவே பிறந்தான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து போன பிறவியில் இளநி தானமாக கொடுத்தோம், அரசனாக பிறந்தோம், போன பிறவியிலையும் நம்ம வந்து இளநி தானமாக தான் கொடுத்தோம், மறுபடியும் நம்ம இளநி விற்கிறனாவே பிறந்துட்டோம், சொர்க்கத்தை அடையாமல் இப்படி இளநி விற்கிறனாவே பிறந்துட்டோமே அப்படின்னு என்ன அநியாயம் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அவனுடைய சந்தேகத்தை ஒரு மகான் கிட்ட போய் கேட்டான். நீ ஏழையாக இருக்கும்போது உன்னை தினசரி ஒரு இளநி வந்து தானமாக கொடுக்க சொன்னாங்க, அதன்படி நீ கொடுத்த, அதனால் நீ வந்து அரசனாக பிறந்த, அடுத்த பிறவியில் அண்ணனாக பிறந்தும் கூட அந்த அந்தஸ்துக்கும் செல்வத்துக்கும் ஏற்ற மாதிரி தானம் பண்ணாமல் நீ இளநியவே தானம் கொடுத்துட்டு இருந்த. ஆனால் தானங்கிறது உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால போன பிறவியில் வந்து நீ உடல் அங்ககீனத்தோடு பிறந்திருந்த, இப்போ அங்ககீனம் இல்லாமல் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த மகான் சொன்னார். கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி விடைபெற்று போனா. சூரநீதி அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து.